So good evening to all. Today we want to see English grammar part number 114. And the topic we want to see is adverb. You see the first one. An adverb is a word which adds to the meaning of a verb or adjective or another adverb. An adverb அப்படிங்கிறது it is a word. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணும், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆர் அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணும், ஆர் அனதர் அட்வெர்பை மாடிஃபை பண்ணும். யூ சீ ஹியர் இட் இஸ் கிவன் தென் அட்வெர்ப் கேன் மாடிஃபை எனி பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸில் நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு குரூப் நேம் இருக்கும் அக்கார்டிங் டு த யூஸ். அது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெஷன், இன்டர்செக்ஷன். ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் நவுனையும் ப்ரோனவுனையும் நம்ம விட்டுறணும். அது வந்து நமக்கு அட்ஜெக்டிவில் வரும், அது பின்னாண்ட கிளாஸில் பார்ப்போம். மற்றதையெல்லாம் ரெஃபர் பண்ணி வர்றப்போ தட் வி கால் இட் அ அட்வெர்ப். இப்போ அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா வி சி இட் கிளியர்லி. யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், சி டான்சஸ் வெல். இங்கே என்ன கொடுத்துருக்கு, மாடிஃபைஸ் எ வேர்ப், வேர்பை மாடிஃபை பண்ணும். மாடிஃபைங்கிறப்போ அதை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வேர்ப் எது, டான்சஸ். இந்த டான்சஸ் அப்படிங்கிறதுக்கு யூ புட் த கொஸ்டின் ஹவு, ஹவு டான்சஸ், டான்சஸ் வெல். ஸோ ஹவு டான்சஸ் அப்படிங்கிறப்போ வெல் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஆன்சர் வேர்டு தான் வி கால் இட் அஸ் அட்வெர்ப். ஸோ அட்வெர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்புக்கு யூ புட் அ கொஸ்டின் ஹவு, யூ கெட் ஒன் ஆன்சர் வேர்டு, அந்த ஆன்சர் வேர்டு தான் வி கால் இட் அஸ் அட்வெர்ப். யூ சி த செகண்ட் ஒன். ஸோ ஒவ்வொரு டைமும் நீ வேர்புக்கு ஹவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கெட் அந்த ஆன்சர் வேர்ட், அந்த ஆன்சர் வேர்டு வந்து அட்வெர்ப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூ சி த செகண்ட் ஒன், சி டான்சஸ் வெரி வெல். இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்டில் வந்து மாடிஃபைஸ் எ வேர்ப், செகண்டில் மாடிஃபைஸ் அண்ட் அட்வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ தான் வெல் அப்படிங்கிறது நம்ம அட்வெர்ப் அப்படின்னு பார்த்தோம், வெல் அப்படிங்கிறது அட்வெர்ப்னு பார்த்தோம். இப்போ யூ புட் த கொஸ்டின் ஃபார் அட்வெர்ப். ஏன்னா இங்கே மாடிஃபைஸ் அண்ட் அட்வெர்ப் அப்படிங்கிறப்போ எதை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு தான் நம்ம ஹவுன்னு போட்டு போடுறோம். அப்போ இதுக்கு ஹவுங்கிற கொஸ்டின் சொன்னேன், ஹவு வெல், வெரி வெல். அப்போ இந்த இடத்துல வெரி அப்படிங்கிறது நமக்கு அட்வெர்ப். ஸோ இந்த கொஸ்டினை சொல்லி பார்த்து ஒரு ஆன்சர் வேர்டு கிடைச்சதுன்னா அதுதான் வந்து அட்வெர்ப், சி டான்சஸ் வெல். அதுக்கும் மறுபடியும் அடிஷனலாக ஹவு வெல், வெரி வெல், ரொம்ப நல்லா அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம அட்வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் மாடிஃபைஸ் எ வேர்ப், செகண்டில் மாடிஃபைஸ் எ அட்வெர்ப், அட்வெர்பையே மாடிஃபை பண்ணுது. அண்ட் சி த தேர்ட் ஒன், ஷி இம்ப்ரூவ்ஸ் அ வெரி குட் டான்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்கு, மாடிஃபைஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா பொதுவாக அப்ஜெக்டிவ் வந்து இட் ரெஃபர்ஸ் டு நவுன் ஆர் ப்ரோனவுன், அது நம்ம பின்னாண்ட பார்க்கலாம். அப்போ இந்த அப்ஜெக்டிவ்க்கு யூ புட் த கொஸ்டின் ஹவு. இப்போ அப்ஜெக்டிவ்க்கு ஹவுன்னு சொல்லி பார்க்குறோம், ஹவு குட், வெரி குட். அப்போ இந்த இடத்துல வெரி அப்படிங்கிறது நமக்கு அட்வெர்ப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வேர்புக்கு கொஸ்டின் பண்ணோம், செகண்டில் அட்வெர்புக்கே கொஸ்டின் பண்ணோம், தேர்டில் அப்ஜெக்டிவ்க்கு கொஸ்டின் பண்ணோம். எந்த ஆன்சர் வேர்டு கிடைக்குதோ தட் இஸ் நோன் எஸ் அட்வெர்ப். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், ஷீ கேம் லாங் பிஃபோர் த டிபார்ச்சர்ஸ் டைம். என்ன கொடுத்துருக்கு, மாடிஃபைஸ் அ ப்ரிபோசிஷன். இந்த இடத்துல பிஃபோர் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன். இந்த ப்ரிபோசிஷனுக்கு நம்ம யூ புட் த கொஸ்டின் வென். அப்போ வென் பிஃபோர், ஷீ கேம் லாங் பிஃபோர், வென் பிஃபோர், லாங் பிஃபோர். அப்போ இந்த இடத்துல லாங் அப்படிங்கிறது நமக்கு அட்வெர்பில் வரக்கூடியது. யூ சி த நெக்ஸ்ட் ஒன், ஷீ கேன் நாட் எக்ஸ்பிளைன் எக்ஸாக்ட்லி ஹவு ஷீ பர்ஃபார்ம்டு.
இங்க க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்கு, மாடிஃபைஸ் எ கன்ஜஷன். நமக்கு இந்த இடத்துல ஹவ் அப்படிங்கிறது கன்ஜஷன், இட் இஸ் எ ரிலேட்டிவ் கன்ஜஷன். இப்போ இந்த ஹவுங்கிறதுக்கு வி கொடுத்த க்வெஸ்சன் இங்க சி கேனாட் எக்ஸ்பிளைன் எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாக்ட்லிங்கிறத விட்டுடலாம். ஷி கேனாட் எக்ஸ்பிளைன் ஹவு ஷி பர்ஃபார்ம்ட், எப்படி பர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது. இதில் இப்போ எக்ஸாக்ட்லிங்கிறத சேர்த்து சொல்லிப்பார். ஷி கேனாட் எக்ஸ்பிளைன் எக்ஸாக்ட்லி ஹவு ஷி பர்ஃபார்ம்டு, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியல எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு கிட்டத்தட்ட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணது சொல்ல முடியுது, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ இந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அட்வர்ப் அப்படின்னு கிடைக்குது. பொதுவாகவே எல்ஒய் வந்தால் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறோம், பட் தட் இஸ் ராங். எல்ஒய் வந்தால் அட்வர்பாகவும் இருக்கலாம். இது அக்கார்டிங் டு த மேனர் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த கன்ஜெஷனுக்கு இஃப் யூ புட் அ க்வெஸ்சன் ஹவ் யூ கேன் கெட் த ஆன்சர் வேர்ட் எக்ஸாக்ட்லி, அப்போ அது வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அட்வர்ப் அப்படிங்கிறது வி புட் அ க்வெஸ்சன் ஃபார் வேர்ப் அண்ட் அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் அண்ட் ஃபார் ப்ரிபோசிஷன் அண்ட் ஃபார் கன்ஜெஷன். அப்போ இந்த வேஸில் வி கேன் ஃபைண்ட் அட்வர்ப். இந்த அட்வர்ப் அப்படிங்கிறது இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள், தென் இன்ட்ராகேட்டிவ், தென் ரிலேட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் செவன் பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூ சி த ஃபஸ்ட்டு ஃபோர் பார்ட்ஸ். யூ சி த ஃபஸ்ட் ஒன், அட்வர்ப் ஆஃப் டைம். ஹியர் இட் இஸ் கிவன் அட்வர்ப் ஆஃப் டைம். யூ சி த டெஃபினிஷன், ஏன் அட்வர்ப் ஆஃப் டைம் ஷோஸ் வென் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு, அந்த செயல் எப்போ செய்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அட்வர்ப். ரொம்ப ஈஸியானது இது. த ட்ரெயின் அரைவ்டு லேட். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வேர்புக்கு இது புட்ட க்வெஸ்சன் ஹவு. ஸோ இந்த இடத்துல வேர்புக்கு ஹவுன்னு போட்டால் அவர் இது புட்ட க்வெஸ்சன் வென், வென் அரைவ்டு லேட். ஸோ லேட்டாக அரைவ் ஆச்சு. அப்போ இந்த ஆன்சர் வேர்டு தான் இட் இஸ் நோன் ஃபார் அட்வர்ப். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு டைம். ஸோ டைமை ரெஃபர் பண்ணி வர்றதுனால இட் இஸ் அன் அட்வர்ப். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் டன் திஸ் பிஃபோர். இங்கே வேர்ப் என்ன, ஹாவ் டன். வென் அப்படிங்கிற க்வெஸ்சனை சொல்லி பார்க்குறோம். வென் யூ ஹாவ் டன், ஐ ஹாவ் டன் திஸ் பிஃபோர். அப்போ பிஃபோருங்கிறது ஒரு டைமை ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த பிஃபோர் அப்படிங்கிறது அட்வர்ப். எங்கெங்கெல்லாம் டைமை ரெஃபர் பண்ணுதோ அது அட்வர்ப். ரொம்ப சிம்பிளாக அதை பார்க்குறோம். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், அட்வர்ப் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இங்கே அட்வர்ப்ஸ் நம்பரை ரெஃபர் பண்ணுறப்போ தட் இஸ் நோன் ஃபார் அட்வர்ப். அண்ட் அட்வர்ப் ஆஃப் நம்பர் ஷோஸ் ஹவு ஆஃபன் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இங்கே ஆக்ஷன் வந்து எங்கே நடந்தது, இங்கே வந்து டைமை ரெஃபர் பண்ணியிருக்கு. அடுத்து ரெஃபர் பண்ணுறது எவ்வளோ டைம், அது எவ்வளோ டைம் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறப்போ வி கெட் அ வேர்ட் அட்வர்ப். ஐ ட்ரை திஸ் டெக்னிக் ட்வைஸ். இங்கே வேர்ப் இது ட்ரைட். ஹவு மெனி டைம்ஸ் யூ ட்ரைட், ஐ ட்ரைட் டூ டைம்ஸ். அப்போ யூ கெட் அ ஆன்சர் ட்வைஸ். அப்போ இந்த ட்வைஸ் அப்படிங்கிறது அட்வர்பில் வரக்கூடியது. ஸோ என் அட்வர்ப் ரெஃபர்ஸ் டு நம்பர், என் அட்வர்ப் ரெஃபர்ஸ் டு டைம். ஸோ டைமை ரெஃபர் பண்ணிச்சு, நம்பர்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் யூ சி த தேர்ட் ஒன், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். பிளேஸை ரெஃபர் பண்ணுறப்பெல்லாம் வி கால் இட் அ அட்வர்ப். இங்கே யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், வி லிவ் ஹியர். இங்கே வேர்ப் எது லிவ். ஒவ்வொரு டைமும் வேர்புக்கு தான் வி புட் த க்வெஸ்சன் ஹவு வென் ஆர் வேர். இப்போ வேர்னு சொல்லி பார்க்கலாம். வேர் லிவ், ஹியர் வி லிவ். அப்போ ஹியருங்கிற அந்த ஆன்சர் வேர்டு தான் வி கால் இட் அஸ் அட்வர்ப். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் வெரி கோல்ட் அவுட் சைடு. இதுவும் பிளேஸை ரெஃபர் பண்ணுது. அப்போ திஸ் வி கால் இட் அஸ் அட்வர்ப். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், அட்வர்ப் ஆஃப் மேனர் குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் ஷோஸ் த ஆக்ஷன் ஹவு த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹவு அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அதை நம்ம அட்வர்ப் வேர்டு வந்து கண்டுபிடிப்போம்.
He acted brilliantly. How acted? Brilliantly acted. அப்ப இந்த brilliantly அப்படிங்கிறது adverb-ல வரக்கூடியது. LY வந்தாலும் adjective-னு அர்த்தம் அல்ல. ஸோ LY-னா adverb-லையும் வரும். She performed slowly. How performed? Performed-ங்கிறது verb. அதுக்கு how-னு question word சொல்லி பார்த்து you get one answer. அந்த answer தான் நமக்கு adverb. How performed? Slowly performed. அதே மாதிரி she see the last one. Work. How work? He work hard or I work hard. அப்ப அந்த hard அப்படிங்கிறது நமக்கு adverb-ல வரக்கூடியது. So you see the அந்த rules வந்து நமக்கு how, place, numbers, time இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி வருதோ that is known for adverb. இன்னும் இந்த நாலு மட்டும்தான் இல்லை, இன்னொரு த்ரீ பார்ட்ஸ் இருக்கு. தட் வீ கேன் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.